ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/10/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. மாலை 6:44 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் ரேவதி. பிற்பகல் 4:45 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம். சுப முகூர்த்த நாளாகவும் மிலாடி நபி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானபதி குரு பகவான் ஆட்சி பெற்றும் அதாவது கலஸ்தர ஸ்தானத்தில் வந்து புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சொந்த நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் வந்து தானாகவே விலகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பும் சந்தோஷமான சூழலும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சன்னியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும். தெளிவான முடிவுகளும் உறுதியான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்தியும் அதிகரிக்கும். பாத யாத்திரை செல்லக்கூடிய சூழல்களும் அந்த பாத யாத்திரை மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் தீரக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய கண்ணியமான சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த இன்னல்கள் விலகி சிக்கல்கள் விலகி தடைகள் விலகி புதிய புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில கலைஞர்களுக்கு திடீர் திருப்பங்களும் திடீர் பிரபல ங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உறவு வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். குறிப்பாக மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கிற பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஏ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேர் உருவாகக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாகவும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிக்க இனிக்க பேசுவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம்.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தன்மானத்தை நிலைநிறுத்தக்கூடிய நாளாகவும் குல வம்சத்தை வந்து விருத்தி பிரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வம்சாவளிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாளாகவும் பண வரவுகள் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RV. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அயல்நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலே புத ஆதித்ய யோகமும் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் இருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாமல் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இது நாள் வரையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலில் வந்து கிளைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகள் மந்திரம் போட்ட மாதிரியான மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும். பூமி அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு சில பேருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்கள் பக்கத்து தோப்பு அல்லது பக்கத்து பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தான அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சாதாரணமாக வந்து சமையலுக்கு தேவையான பருப்பு விற்பனையிலிருந்து காலுக்கு அணியக்கூடிய செருப்பு விற்பனை வரைக்கும் அத்தனை பேருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் மீது நம்பிக்கை வரக்கூடிய மனசில் வந்து இனம் புரியாத ஊக்கம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். பொதுவாகவே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட அசாதாரணமான பணி உயர்வு கிடைக்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்சிய போக்கை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதலிங்கம். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZU. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகத்தோடு செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் உருவாகும். புத்திரர் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய அல்லது ஏற்கனவே புத்திர பேர் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசாமி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இறை பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி தடையில்லாத பண வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, சமையல் சம்பந்தப்பட்ட சமையல் உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த மகத்தான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கனையும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன். அதிர்ஷ்டன் 3 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் என். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.